தங்க வயலை காப்ப வேண்டும் என்று அதிகமாக போராடியவர் யார்? தங்க சுரங்க தொழிலாளர்கள் பிரச்சனைக்காக டெல்லி வரை குரல் கொடுத்தது யார்? அமரர் கே எஸ் வாசனை யார் காட்டி கொடுத்தார்கள் என்பதை சொல்லட்டுமா? டிசிஎல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்து வருவது யார்? சிபிஐனுடைய போட்டி பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து சிபிஐ எம்ஐ எதிர்த்தல்ல, எங்களுடைய இலக்கு பிஜேபியை வீழ்த்துவது, சிபிஐ எம்ஐ எதிர்ப்பதல்ல. இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தங்க வயலை பாதுகாப்போம், சேவ் கேஜிஎஃப் தின பயணிகளுக்கு எதிர்காலத்தை உருவாக்கப்பட வேண்டும், தங்க வயலிலே புதிய தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும், சுரங்க தொழிலாளர்களுடைய 52 கோடி வட்டியோடு பெற்றுத்தரப்பட வேண்டும், தங்க வயலிலே பிஜிஎம்எல் பகுதியிலே இருக்கின்ற எல்லோருக்கும் வீடுகளுக்கும் பட்டா கொடுக்கப்பட வேண்டும், வேத்தமங்கலா குடி தண்ணீரை அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட வேண்டும், தங்க வயலில் மிகப்பெரிய ஆர்ட் ஹாஸ்பிட்டல் உருவாக்குவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கும், இப்படிப்பட்ட பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு கோரிக்கைகளையும் மதவாத பாரதிய ஜனதா கட்சியை தங்க வயலிலே வேறு உணர் செய்யக்கூடாது, அதை விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரே இலக்கு. இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி யாருக்கும் அஞ்சி நடுங்கி ஓடுகின்ற ஒரு அரசியல் கட்சி அல்ல, மக்களுக்காக மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு இயக்கம். மதவாத அரசியலை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக கோஷத்தை கொடுக்கப்பட வேண்டும். சரியான நேரத்திலே சரியான சந்தர்ப்பத்திலே எங்களை ஏசுபவர்களுக்கும் பேசுபவர்களுக்கும் நான் சரியான பதிலடியை ஆதாரத்தோடு கொடுப்பேன், ஒரு சரியான மருத்துவமனை ஏற்படப்பட வேண்டும் என்கின்ற கோஷங்களை எல்லாம் வைத்து இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மக்களுக்காக போராடி இருக்கிறது, மக்கள் பிரச்சனைக்காக போராடி இருக்கிறது. மதவாத பிஜேபி ஒழித்து கட்டப்பட வேண்டும், இந்த தொகுதியில சரியான அபிவிருத்தி செய்யாத காங்கிரஸை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கம். எங்களுடைய இலக்கு பிஜேபி மீண்டும் மாநிலத்தில மத்தியிலும் ஆட்சிக்கு வரக்கூடாது. அதே போன்று இன்றைக்கு 5 ஆண்டு காலமாக கோலார் தங்க வயலில் எந்தவித அபிவிருத்தியும் செய்யாத காங்கிரஸை தோற்கடிக்கப்பட வேண்டும், எங்களுடைய இலக்கு அதுதான். இந்த மண்ணை காப்பதற்காக எல்லா வீடுகளுக்கும் பட்டா வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக போராட்டங்களை முன்வைக்கின்ற ஒரு இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அமரர் கே எஸ் வாசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் வெற்றி பெற்ற சின்னம் கதிர் அறிவால் சின்னம். இன்றைக்கு எம்சி நரசிம்மன் கதிர் அறிவால் சின்னத்திலே வெற்றி பெற்றார், எஸ் ராஜகோபால் கதிர் அறிவால் சின்னத்திலே வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு
இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கதிர் அரிவாள் சின்னத்திலே வெற்றி பெற போட்டியிடுகின்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரே இலக்கு பிஜேபி வீழ்த்தப்பட வேண்டும். தங்க வயலில் மீண்டும் மறுமலர்ச்சி, கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி அடையப்பட வேண்டும். காலமாக தங்க வயலில் தொழிலாளர்களுடைய பிரச்சனையை கடந்த June 5 தென்பகுதி கேஎஸ் வாசன் படிப்பகத்தின் முன்பே ரோடு மறியல் போராட்டத்தை நடத்தி அந்த பகுதி மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி சாலையிலே மண் கொட்டி நடத்திய போராட்டத்தினுடைய விளைவாக இன்றைக்கு கோலார் தங்கவயல் முழுவதும் சாலைகள் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ நடத்திய போராட்டம்தான் இன்றைக்கு தங்க வயலிலே பல ரோடுகள் வருவதற்கு காரணமாக இருக்கின்றது. நான் ஆதாரபூர்வமாக இன்றைக்கு சொல்லுகின்றேன், தங்க சுரங்கம் 2001 மூடிய பிறகு 22 ஆண்டு காலமாக தொழிலாளர்களுடைய பிரச்சனையை இன்றைய வரைக்கும் தீர்க்கப்படாமல் இருக்கின்றது. கர்நாடக உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு 2003 வந்தபோது தொழிலாளர்களுக்கு உலகத்திலே எங்குமே அந்த அநியாயம் நடந்திருக்காது. ஆனால் கோலார் தங்க வயலுடைய தொழிலாளர்களுக்கு அந்த அநியாயம் நடந்திருக்கிறது. 6/11/2001 வேஜ் ரிவிஷன் பிஜிஎம்எல் தொழிலாளர்களை அந்த நோட்டிபிகேஷனில் சேர்க்கப்படவில்லை. அதன் அடிப்படையில் தொழிலாளர்களுக்கு 100% விஆர்எஸ் கொடுக்கப்பட வேண்டும் என்று கர்நாடக உயர் நீதிமன்றம் சொன்னது. அன்றைக்கு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இந்த பிரச்சனையிலே சரியான நிலையை எடுக்கவில்லை. அந்த தீர்ப்பினுடைய பேரா 45 தொழிலாளர்களுக்கு 100% விஆர்எஸ் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். மத்திய அரசுக்கு 52 கோடி விஆர்எஸ் பணத்தை வழங்க வேண்டும் என்று போராட்டம் நடந்த போது கோலார் தங்க வயலில் அந்த பணம் கிடைக்காமல் போவதற்கு முக்கிய தொழிற்சங்கம் காரணமாக இருந்தது. அந்த தொழிற்சங்கம் யார்? தொழிலாளர்களை காட்டி கொடுத்தது யார்? தங்க சுரங்க தொழிலாளர்களுக்கு துரோகம் செய்தது யார் என்கின்ற ஆதாரத்தை யார் 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 அந்த துரோகி யார் என்பதை எங்க கட்சியினுடைய அரசியல் தேர்தல் பொதுக்கூட்டத்திலே ஆதாரத்தோடு நான் வெளியிடுவேன். இன்றைக்கு தங்க சுரங்க மூடிய பிறகு தொழிலாளர்களுக்கு இன்று வரை டெல்லி வரை சென்று போராட்டம் யாரும் நடத்தப்படவில்லை. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி டெல்லி ஜந்தர் மந்தரிலே December 14, 2022 கடந்த ஆண்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது. 200 கோடி மாரிக்குப்பம் பிச்சாநாத்தம் ரயில் திட்டத்திற்கு இன்றைக்கு மத்திய பட்ஜெட்டிலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போராட்டம் தான் காரணம். டிசிஎல் தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் பிஎம்எல் கான்ட்ராக்ட் ஆபரேட்டர்ஸ்களுக்கு 31,500 ரூபாய் வேஜ் ரிவிஷன் மினிமம் வேஜஸ் ஆக்ட மாத்தி இன்னைக்கு சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற போராட்டத்தை, பெங்களூர் செலோ என்கின்ற போராட்டத்தை கையில் எடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. தங்க சுரங்க தொழிலாளர்களுக்கு மத்திய அரசு செட்டில்மெண்ட் பண்ணும் போது ஹவுஸ் சேல் பண்ணா இன்னைக்கு முன்னாள் தொழிலாளர்களுக்கு எல்லா தொழிலாளர் குடும்பங்களுக்கும் அந்த வீடுகளை சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற போராட்டத்தை டெல்லி வரை எடுத்து நடத்தியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இன்றைக்கு பெங்களூர் வரை சென்று போராட்டத்தை நடத்தியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. குடி தண்ணீர் பேத்தமங்கலா குடி தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வழங்கப்பட வேண்டும் என்று
இன்றைக்கு போராட்டம் நடத்துவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. தங்கவயலிலே இன்றைக்கு ஒரு சரியான மருத்துவமனை இல்லை. மிகப்பெரிய ஆர்ட் வியாதியால் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அபாயகரமான மரணங்கள் ஏற்படுகின்றது. இவத்து நம்ம பாரத கம்யூனிஸ்ட் பட்சத வத்தியிந்த கேஜிஎஃப் கஷேத்திரத்தில் நாவு ஸ்பர்தே மாடுவது ಅಂತ ಆಲ್ರೆಡಿ ನಮ್ಮ ರಾಜ್ಯ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಮತ್ತು ನಮ್ಮ ರಾಜ್ಯ ಮಂಡಳಿಯವರು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ಘೋಷಣೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವರ ಸೂಚನೆಯಂತೆ ನಾವು ಕೆಜಿಎಫ್ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಸಿಪಿಐ ಪಕ್ಷದ ಎಲೆಕ್ಷನ್ ಕ್ಯಾಂಪೇನನ್ನು ಇವತ್ತು ನಾವು ಆರಂಭ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ಸಿಪಿಐ ಪಕ್ಷ ಕಳೆದ 20 ವರ್ಷಗಳಿಂದ ಸತತವಾಗಿ ಹಲವಾರು ಹೋರಾಟಗಳನ್ನು ನಾವು ಇವತ್ತು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇವತ್ತು ಕೇಂದ್ರದಲ್ಲಿ ಆಡಳಿತ ಮಾಡಿರತಕ್ಕಂಥ ಬಿಜೆಪಿ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕೋಮು ಗಲಭೆಗಳನ್ನು ಇವತ್ತು ಈ ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇರತಕ್ಕಂಥ ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇರತಕ್ಕಂಥ ಬಿಜೆಪಿಯನ್ನು ಈ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಸೋಲಿಸಬೇಕು ಅನ್ನುವ ಒಂದೇ ಗುರಿ ಈ ಸಿಪಿಐನ ಗುರಿ. ಆ ನಿಟ್ಟಿನಲ್ಲಿ ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ಕೂಡ ಸಿಪಿಐ ಪಕ್ಷ ಸ್ಪರ್ಧೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ. ನಾವು ಸಿಪಿಐ ಪಕ್ಷದಿಂದ ಇವತ್ತು ಬಿಜಿಎಂಎಲ್ ಕಾರ್ಮಿಕರ ಇಶ್ಯೂನಲ್ಲಿ ಮತ್ತು ಈ ಕೆಜಿಎಫ್ನ ಅಭಿವೃದ್ಧಿ ವಿಚಾರದಲ್ಲಿ ಏನು ಇವತ್ತಿರ್ತಕ್ಕಂಥ ಶಾಸಕರು ಏನು ಡೆವಲಪ್ ಮಾಡಿಲ್ಲ, ಏನು ಹಿಂದೇಟಾಗಿದೆ, ಈ ಬಿಜೆಪಿಗೆ 2 ಸಾರಿ ಇಲ್ಲಿ ಎಂಎಲ್ಎ ಆಗಿ ಆಯ್ಕೆ ಮಾಡಿದರು. ಸಂಪಂಗಿ ಎಂಎಲ್ಎ ಆದರು, ಅವರ ತಾಯಿ ಎಂಎಲ್ಎ ಆದರು, ಅದಾದ ಮೇಲೆ 28 ವರ್ಷಗಳಿಂದ ಆಡಳಿತ ಮಾಡಿದಂಥ ಈ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯ ಸಂಸದರಾಗಿರ್ತಂಥ ಕೆ ಎಚ್ ಮುನಿಯಪ್ಪ ಕಾಂಗ್ರೆಸ್ನಿಂದ 28 ವರ್ಷದಿಂದ ಇದ್ದರು. ಅವರ ಮಗಳು ಇವಾಗ ಕೆಜಿಎಫ್ನ ಶಾಸಕರಾಗಿದ್ದಾರೆ. ಆದರೂ ಕೂಡ ಇವತ್ತು ಕೆಜಿಎಫ್ ಅಂದರೆ ಒಂದು ಕ್ರಾಂತಿ ಭೂಮಿ, ಹೋರಾಟದ ಭೂಮಿ, ಕಾರ್ಮಿಕರ ಚಳುವಳಿಗೆ ಕೈಯಲ್ಲೆತ್ತಿ ಹೋರಾಟವನ್ನು ಮಾಡಿರತಕ್ಕಂಥ ಒಂದು ಭೂಮಿ. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಈ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಯಾವತ್ತು ಸಿಪಿಐ ಪಾರ್ಟಿ 1925ನಲ್ಲಿ ಆರಂಭಗೊಂಡಿತ್ತೋ ಆ ಸಮಕಾಲದಲ್ಲಿ ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ಕೂಡ ಸಿಪಿಐ ಪಾರ್ಟಿ ಈ ಸಿಪಿಐ ಪಾರ್ಟಿ ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೂಡ ಇಲ್ಲಿ ಆಗಿದೆ. ಈ ಸಿಪಿಐ ಪಾರ್ಟಿನ ನಾಯಕರಾಗಿ ಕಾರ್ಮಿಕರ ಚಳುವಳಿಗಳನ್ನು ಮುಂದಿಟ್ಟು ಬಿಜಿಎಂಎಲ್ ಕಾರ್ಮಿಕರಿಗಾಗಿ ಹೋರಾಟಗಳನ್ನು ಮಾಡಿದಂಥ, ಬ್ರಿಟಿಷ್ ವಿರೋಧವಾಗಿ ಹೋರಾಟ ಮಾಡಿ ಎಲ್ಲ ನ್ಯಾಯವನ್ನು ಪಡೆದುಕೊಟ್ಟಂಥ ಸಂಗಾರ್ಥಿ ಹಿರಿಯ ನಾಯಕರಾದಂಥ ಕಾಮ್ರೇಡ್ ಕೆ ಎಸ್ ವಾಸನ್ ಅವರು ಮೊಟ್ಟ ಮೊದಲಾಗಿ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಚುನಾವಣೆ ನಡೆದಾಗ ಅವರು ಸಿಪಿಐ ಪಾರ್ಟಿ ಸಿಂಬಲ್ ಅಲ್ಲಿ ಅವರು 1952 ಎಂಎಲ್ಎ ಆಗಿ ಆಯ್ಕೆ ಆದರು. 57 ಅಲ್ಲಿ 2ನೇ ಎಂಎಲ್ಎ ಆಗಿ ಎಂ ಸಿ ನರಸಿಂಹನ್ ಅವರು ಈ ಸಿಪಿಐ ಪಾರ್ಟಿಯಿಂದ ಎಲೆಕ್ಟ್ ಆದರು. 3ನೇ ಎಂಎಲ್ಎ ಆಗಿ ಕಾಮ್ರೇಡ್ ಎಸ್ ರಾಜಗೋಪಾಲ್ ಕೂಡ 1962ನಲ್ಲಿ ಅವರು ಕೂಡ ಆಯ್ಕೆ ಆದರು. ಸತತವಾಗಿ 3 ಬಾರಿ ಸಿಪಿಐ ಪಾರ್ಟಿ ಗೆದ್ದಂಥ ಒಂದು ಕ್ಷೇತ್ರ ಈ ಕೆಜಿಎಫ್ ಕ್ಷೇತ್ರ. ಅದಾದ ನಂತರ ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ಪಾರ್ಟಿ ಡಿವೈಡ್ ಆಗಿ ಸಿಪಿಎಂ ಆದ ಮೇಲೆ ಸಿಪಿಐನಿಂದ ಕೂಡ ಯಾರು ಸ್ಪರ್ಧೆ ಮಾಡಿಲ್ಲ, ಇದು ನಿಜ. ಆದರೆ 2002ರಿಂದ 22 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಈ ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ನಡೆದಂತ ಉಗ್ರವಾದ ಹೋರಾಟಗಳಿಗೆ ನಾಯಕತ್ವವನ್ನ ಕೊಟ್ಟಂತ ಪಕ್ಷ ಸಿಪಿಐ. ಇವತ್ತು ಕಟ್ಟಡ ಕಾರ್ಮಿಕರು, ಬಂಡೆ ಒಡೆಯುವ ಕಾರ್ಮಿಕರು ಮಂಡಳಿ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ 2006ರಲ್ಲಿ ಕುಮಾರಸ್ವಾಮಿ ಸರ್ಕಾರ ಆ ಮಂಡಳಿಯನ್ನ ತರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಈ ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ಬೀರ್ನಕುಪ್ಪಂ ಅನ್ನುವ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಬಂಡೆ ಮೇಲೆ ಕಲ್ಲು ಹೊಡೆಯುವ ಕಾರ್ಮಿಕರನ್ನ ಒಂದುಗೂಡಿಸಿ ಇಡೀ ಗ್ರಾಮಾಂತರ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥ
ಸಾವಿರಾರು ಗಟ್ಟಲೆ ಕಲ್ಲು ಒಡೆಯುವರು ಕಟ್ಟಡ ಕಾರ್ಮಿಕರುಗಳನ್ನ ಒಂದು ಮಾಡಿ ದೊಡ್ಡ ಸಮಾವೇಶವನ್ನ ಮಾಡಿ ಇಡೀ ವಿಧಾನಸೌಧ ಮುತ್ತಿಗೆ ಮಾಡಿದ್ದು ಸಿಪಿಐ ಪಾರ್ಟಿ. ಆ ಸಿಪಿಐ ಪಾರ್ಟಿ AIUTC ಯೂನಿಯನ್ ಇಂದಾನೇ ಇವತ್ತು ಇಡೀ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಕಟ್ಟಡ ಕಲ್ಲು ಒಡೆಯುವ ಕಾರ್ಮಿಕರ ಮಂಡಳಿ ಬರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ KGF ನಲ್ಲಿ ನಡೆದಂತ ಸಿಪಿಐ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ನಡೆದಂತ 2007 ನಡೆದಂತ ಆ ಹೋರಾಟಗಳು. KGF ನಲ್ಲಿ ಗಣಿ ಮುಚ್ಚಿದ ಮೇಲೆ ಈ ಮೈನಿಂಗ್ ಕಾಲೋನಿಗಳಲ್ಲಿ ಸ್ವಚ್ಛತೆ ಇಲ್ಲ ಅನ್ನುವುದನ್ನು ಖಂಡನೆ ಮಾಡಿ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಮುತ್ತಿಗೆ ಹಾಕಿ ಮುನ್ಸಿಪಾಲ್ಟಿ ಕಮಿಷನರ್ ಕಾರ್ ಮುಂದೆ ಮೇಲೆ ಕಸವನ್ನು ಹಾಕಿ ಹೋರಾಟ ಮಾಡಿ ಆ ಹೋರಾಟದಲ್ಲಿ ಲಾಠಿ ಚಾರ್ಜ್ ತಗೊಂಡು ಆ ಹೋರಾಟದಲ್ಲಿ ಅರೆಸ್ಟ್ ಆದಂತ ವ್ಯಕ್ತಿ ಈ ಜ್ಯೋತಿ ಬಾಸು ಇವತ್ತು ಈ ಸಿಪಿಐ ಪಾರ್ಟಿನ ಅಭ್ಯರ್ಥಿಯಾಗಿ ನನ್ನನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಈ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ 2007 ಬೀಗ ಹಾಕಿ ಹೋರಾಟ ಮಾಡಿದವರು ಇವತ್ತು 1 ವರ್ಷದಿಂದ